இந்திய மீனவர்கள் விடயத்தில் இலங்கை கடற்படையினர் எந்தவித தவறுகளையும் இழைக்கவில்லை என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபடும் அயல் நாட்டு மீனவர்களை தடுப்பது கடற்படையினரின் தனிப்பட்ட பிரச்சினை இல்லை எனவும், இது வடக்கில் உள்ள தமிழ் மீனவர்களின் பிரச்சினை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விடயம் குறித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக அரசாங்கத்திற்கு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இப்ப கொஞ்ச நாளா இந்திய இழுவப்பட இங்கால வேற இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் இந்தியாவுக்கு படகுல சென்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினோடையும் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவையிலோடையும் போய் கதைச்சு இந்த பிரச்சனை வந்து இலங்கை நேவியினுடைய பிரச்சனை அல்ல, இங்க இலங்கையில வடக்குல வாழுகின்ற தமிழ் கடத்தொழிலாளருடைய பிரச்சனை. ஏனென்றால் இங்க என்ன நடக்குதுன்றா, நீ எங்க நாட்டுக்கு போய் அழுது கொள்ளற, நேவி போய் அவங்கள பிடிக்குது. அப்ப அங்க என்ன பிரச்சாரம், நேவி வந்து அட்டாசம் பண்ணுதன். அப்படி அல்ல, எங்கட கடலுக்குள்ள வந்து அவியல் சட்டவிரோத தொழிலை செய்யல, அப்ப இவியல் போறன்ற பிரச்சனை வந்த உடனே அவியல் கொஞ்சம் அடக்கி வாசிக்க பாக்கணும். அதே மாதிரி நான் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறேன், வடக்குல இருக்கக்கூடிய 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் மங்கள போய் சேர்ந்து போகணும், சேர்ந்து போய் சொல்ல வேணும் என்ன, இது வந்து நேவியிட பிரச்சனை அல்ல, இது இலங்கையில வாழுகின்ற வடமாநிலத்தில் வாழுகின்ற தமிழ் கடத்தொழிலாளருடைய பிரச்சனை. அப்ப அதால போயும் குறைஞ்சிருக்குது. அதாவது ஒரு செகண்ட் கூட இந்திய இழுவப்படகுகளுக்கு இங்க இடம் இல்லை. இதுதான் அரசாங்கத்தினுடைய முடிவு. 2023 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. பல தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவிருந்த 2023 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்கு பின்போடப்பட்டது. அதன்படி குறித்த பரீட்சைகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் 4 முதல் நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் 2023 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான நேர அட்டவணை நேற்றைய தினம் பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doenets.lk என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்தில் பார்வையிட முடியும். ஏப்ரல் 21 தாக்குதலை நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் பேரில் நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சி விசாரணைகள் கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஆயம் முன்னிலையில் நேற்று ஆரம்பமாகின. தமித் தொட்டபத்து, அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங்க ஆகிய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஆயம் முன்னிலையில் இந்த சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றன. வழக்கு விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கருத்துரைத்த மேலதிக மன்றாடியார் நாயகம் ஹரிப்ரியா ஜெயசுந்தர 2019 8 இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். வழக்கின் 17 பிரதிவாதி உயிரிழந்து விட்டதாகவும், அதன்படி 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் மன்றுரைத்தார். ஏப்ரல் 21 தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களுக்கு நீதி வழங்குவதே இதன் நோக்கமாகும் எனவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினமும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா, மத்திய, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 mm அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டில் உள்ள 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை
தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. இதன்படி பதுளை, களுத்துறை, கேகாலை, ரத்னபுரி, காலி, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாத்தறை மாவட்டத்தின் ஹக்மன, அக்குரச மற்றும் பீட்டபெத்தர ஆகிய பிரதேச சேரக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 4 மணி வரையில் குறித்த பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் சங்கத்தின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் அலுவல்கள் தொடர்பான இராஜாங்க அமைச்சர் ஏன் மெரி டபலியன் மற்றும் தென்னாப்பிரிக்க வெளிவிவகார அமைச்சர் நடேல் பெண்டோர் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் அலுவல்கள் தொடர்பான இராஜாங்க அமைச்சருடனான சந்திப்பு பொருளாதார மீட்சி உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான சட்டம் மூலம், இணையவழி பாதுகாப்பு சட்டம் மூலம் மற்றும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் உள்ளிட்டவற்றில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கான திட்டம் தொடர்பில் பிரித்தானிய இராஜாங்க அமைச்சருக்கு தெளிவூட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானிய பல்கலைக்கழகங்களும் இதில் இணைந்து கொள்ளும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து தென்னாப்பிரிக்க வெளிவிவகார அமைச்சர் நடேல் பெண்டோர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் மேம்பாட்டிற்கு தென்னாப்பிரிக்கா வழங்கிய ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி தமது நன்றியை தெரிவித்துள்ளார். அது தொடர்பிலான சட்ட மூலத்தை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவிருப்பதாகவும் வருட இறுதிக்குள் அதனை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் சங்கத்தின் தலைமைத்துவத்தை வகிக்கும் காலப்பகுதியில் இந்து சமுத்திரத்தின் தனித்துவத்தை வலுப்படுத்துவதே இலங்கையின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் சங்கத்தின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேற்றைய தினம் இலங்கையை வந்தடைந்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த ஆண்டு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். போலி ஸ்டிக்கர்களை பயன்படுத்தி மதுபானத்தை விற்பனை செய்தமை தொடர்பில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிறுவனங்களின் வரி நிலுவை இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு வரியை செலுத்த தவறும் நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மதுவரி திணைக்களம் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவான கோப்பா குழுவுக்கும் அறியப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.